ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு ஸ்டேஜ் பிளே பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப என்ஜாயபிளா இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப இயல்பா இருந்தது, ரொம்ப ரிலேட்டபிளா இருந்தது. என் பக்கத்துல வரத்துக்கு பாத்தோம்னா அவன் மூணு தடவை பேசாம எதுவுமே புரியாது, ஆனா அவனே கை தட்டி பாத்து Black Sheep's நவயுக ரத்த கண்ணீர் 26வது முறையாக வருகின்ற ஏப்ரல் 17ஆம் தேதி மயிலாப்பூர் ஃபைனான்ஸ் கிளப்பில் நடக்க இருக்கிறது. உங்க டிக்கெட்ஸ் புக் பண்ணணும்னா புக் மை ஷோ வெப்சைட் ஆர் ஆப்ல போய் புக் பண்ணலாம், இல்ல மேல தெரியற புக் யூ டிக்கெட்ஸ் டாப் பண்ணியும் புக் பண்ணலாம். ஏன்டா இப்ப கப்பு பின்னாடி கில்லி விஜய் மாதிரி ஒழிஞ்சிருக்குன்னு பாத்திருக்கீங்களா? இன்னைக்கு அந்த மாதிரி சம்பந்தப்பட்ட ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு கடைக்கு தான் வந்திருக்கோம். தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் எம்போரியம் அப்படின்ற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். வாங்க கடையை போய் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களா, நீ பேட் இருக்கு. ஆனால் காரப்பொரி வாங்கி கொடுக்க த்ரிஷா தான் இல்லை. அந்தங்காக்கா குயில் மேலே ஆசைப்படலாம், மயில் மேலே ஆசைப்படலாமாப்பா. இங்கே நீ பேட்ஸ் வந்து நல்ல குவாலிட்டியான ப்ரைஸில் கிடைக்குது. இந்த மாதிரி குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் எம்போரியமில் வந்து வாங்கி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இன்னும் நிறைய ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, வாங்க போய் பார்ப்போம். மான் கரத்தை பீட்டிலேருந்து மேரி கோம் வரைக்கும் எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய பாக்ஸிங்க்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்ஸுமே இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பாக்ஸிங் க்ளவுஸு, பாக்ஸிங் ஷார்ட்ஸு, பாக்ஸிங் டிஷர்ட்னு சொல்லிட்டு பாக்ஸிங்க்கு தேவையான எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஷூஸ் வச்சுருக்காங்க. இந்த ஷூஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ரேடியம் கலரில், ஊதாப்பு கலர், கத்திரிப்பு கலர்னு சொல்லிட்டு எல்லா ரேஞ்சிலையும் இருக்குது. இந்த ஷூ வந்து எங்க பாத்திருக்கீங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபேஃப் டுப்ளிசி போட்டுருப்பா தெரியுமா, அந்த மாதிரி ஷூ தான் இது. இதுல பாத்தீங்கன்னா வந்து ஸ்டட்ஸ்லாம் வச்சிருக்காங்க. இந்த ஸ்டட்ஸ்லாம் எதுக்கு வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா தரையில வழுக்க கூடாது. ஏன்னா புல் தரையில விளையாடுவாங்க, புழுதியில விளையாடுவாங்க, எல்லாத்துலையும் விளையாடுவாங்க. எந்த மாதிரி சர்ஃபேஸ் இருந்தாலும் ப்ராப்பரா நிக்கக்கூடிய இடமா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஷூஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க பாருங்க ஸ்டட்ஸ்லாம் அதிகமா வச்சிருக்காங்க, பயங்கர கிரிப்பிங்கா இருக்கும். வேற ப்ராடக்ட் பார்ப்போம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வந்து ஃபுட்பால் செக்ஷன் இருக்கு. ஃபுட்பால் மட்டும் இல்ல, வாலிபால், பேஸ்கெட் பால், எல்லா பாலும் வச்சிருக்காங்க. நிவியா, காஸ்கோ அப்படின்னு சொல்லிட்டு வேரியஸ் ரேஞ்சில் இருக்கு. இந்த பால் வந்து வேரியஸ் சைஸ்ல வச்சிருக்காங்க, பாய்ஸுக்கு தனியா, கேர்ள்ஸுக்கு தனியா. பாய்ஸ்க்கு வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் ஃபுட்பால், கேர்ள்ஸ்க்கு வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் ஃபுட்பால். அதே மாதிரி எல்லா ரேஞ்சிலும் இருக்கு. ஆத்தடிக்கிற மிஷின் மாதிரி இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து பெல்லி ஃபேட் குறைக்கிறதுக்கான ஒரு எக்யூப்மெண்ட் தான். இது எப்படி ட்ரை பண்ணு காட்டுறாங்க. என்ன மாதிரி ஃபிட் ஆயிருவீங்க, இங்க பாருங்க வயிற்றுல ஃபேட்டே இல்லை பாருங்க. டக்குன்னு பண்ணீங்கன்னா அப்படியே ஃபேட் எல்லாம் போயிடும். நீங்களே இந்த எக்யூப்மெண்ட்டை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். பெல்லி ஃபேட் குறைஞ்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள். தேங்க்யூ. பார்க்க ஹெவி வெயிட் சாம்பியன் பெல்ட் மாதிரி இருக்குல்ல, இந்த பெல்ட் என்னென்னா ஜிம் பெல்ட்டாக இது. இந்த ஜிம் பெல்ட்டை வந்து இப்படி பின்னாடிக்காக கட்டிட்டு எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா பேக்குக்கு சப்போர்ட்டிவாக இருக்குமா. ஸோ இந்த மாதிரி பெல்ட்டு யூஸ் பண்ணுறவங்க, ஹெவி வெயிட்ஸ் யூஸ் பண்ணுறவங்க தான் இந்த பெல்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. ஜிம்முக்கு போகிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பெல்ட் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். பேக்குக்கு செம்ம சப்போர்ட்டாக இருக்கும். எங்கள் அம்மா சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஃபுல்லமாக இருக்கடா, அதனால் ஹைட் ஆகணும்னு சொல்லிட்டு ஸ்கிப்பிங் ரொம்ப வாங்கி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஸ்கிப்பிங் ரோப்ஸ் வந்து இங்கே அதிகமாகவே இருக்குது. யார் யாரெல்லாம் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கீங்களோ ஸ்கிப்பிங் பண்ணி செம்ம ஹைட் ஆகலாம். அதுக்கு தேவையான பொருள்லாம் ஸ்கிப்பிங் ரோப்பு, அது இங்கே அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெயிட் லிஃப்டிங் க்ளவுஸு, ரொம்ப வெயிட் லிஃப்ட் பண்ணோன்னா கையெல்லாம் காப்பு காசி போயிடும். அதனால் காப்பு காசாமல் இருக்கிறதுக்காக வெயிட் லிஃப்டிங் க்ளவுஸ் இருக்கீங்க. ஸோ எல்லா ரேஞ்ச் பீப்புளுக்கு தேவையான க்ளவுஸஸ்லாம் இங்கே இருக்குது. ரிஸ்ட் பேண்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லிஃப்டர்ஸ் வந்து வெயிட் அதிகமாக லிஃப்ட் பண்ணும்போது ரிஸ்ட்டெல்லாம் செம்மையாக பெயினாக இருக்கும். அதுக்காக கட்டக்கூடிய பேண்டு தான் இந்த ரிஸ்ட் பேண்டு. இந்த ரிஸ்ட் பேண்டு, இந்த க்ளவுஸஸ் இதெல்லாம் வந்து நல்ல ரேஞ்சில், நல்ல காஸ்ட்ல இங்கே கிடைக்குது. எல்லாருமே வாங்கி பாருங்கள். இப்போ நான் காட்ட போகிற பொருள் வந்து ஐபிஎல் வந்த உடனே அதிகமாக தேடப்படுற ஒரு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா டடன் 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 இந்த ஜெர்சிக்காக தான் நான் ரொம்ப நாளாக தேடி கஷ்டப்பட்டு கிடைக்கலன்னு தேடிட்டு இருந்தேன். ஆனால் இந்த கடையில் இது நிறையவே இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா பட்டுன்னு வாங்கிட்டு படக்குனு போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் 7 தோனியோட ஜெர்சி. இந்த கடைக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் பிரியப்பட்டு பார்க்கக்கூடிய ஒரு செக்ஷன் தான் இந்த செக்ஷன் தான். இந்த பேட்டை பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசில் எவ்வளோ கஷ்டப்பட்டு கேட்டு ஃபஸ்ட் ரேங்க்லாம் வாங்கி அதுக்கப்புறம் ஒரு பேட் வாங்கி கொடுத்தாங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்களை பசங்களை மோட்டிவேட் பண்ணணும்னா இந்த மாதிரி பேட் வாங்கி தரணும். இங்கே வந்து வேரியஸ் ரேஞ்ச் ஆஃப் பேட் இருக்குது. எஸ்எஸ்ஸு, பிஎஸ்ஸு, வேம்பையரு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாம்பான்னு ஒரு பேட் இருக்குது. இந்த பேட் வந்து பிளாக் கலர், அதாவது கருப்பு உழப்போட வண்ணம், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா செம்ம பெரிய சைஸில் இருக்குது, மேலே ரொம்ப தின்னாக இருக்குது. மங்கூஸ் பேட் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி இது வந்து மாம்பா பேட். இந்த மாம்பா பேட் வந்து ஸ்னேக் மாதிரி இருக்குங்க பாருங்க. தலை வந்து ஹெட் வந்து கொஞ்சம் திக்காகவும் பாடி வந்து ரொம்ப தின்னாகவும் இருக்குது. இந்த மாதிரி மாம்பா பேட்ஸு, புது வகையான ரேஞ்ச் ஆஃப் பேட்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்குது. இங்கே இன்னொரு பேட் இருக்குது. இந்த பேட்டில் வந்து ப்ரோன்னு போட்டிருக்காங்க. இது வந்து ஒரிஜினல் பேட்டான்னு தெரியல, ஆனால் செம்ம திக்காக இருக்குது, பட் வெயிட்டே இல்லை. அநேகமாக பிளாஸ்டிக் பேட்டுன்னு நினைக்கிறேன். டென்னிஸ் பால்ஸ் விளாட்றதுக்கு ரொம்ப பிரியப்பட்டவராக நீங்கள் அப்படின்னா இந்த பேட் கண்டிப்பாக வாங்குங்க. சூப்பராக இருக்குது, ஒரு சிக்ஸ் அடிச்சிங்கன்னா செம்மையாக பறக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேஸ் பேட் இருக்குது. இந்த பேஸ் பேட்டை பற்றி ஒரு பிரத்யேகமான ஒரு விஷயம் இருக்குது. நம்ம தோனி இருக்கார்ல, தோனி வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண பேட் வந்து இந்த பேஸ் பேட்டு தான். அவரோட கெரியர் ஆரம்பித்த காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு அவருக்கு ஸ்பான்சராக இருந்தவங்க இவங்க தான். இந்த மாதிரி பேஸ் பேட் வந்து இந்த கடையில் இருக்குது, நீங்களும் வாங்கி தோனி ஆகலாம். நான் ஃபஸ்ட் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த கோப்ரா பேட்டு, மாம்பா பேட்டு, அந்த பேட் வந்து வேரியஸ் கலர்ஸ்லேயும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஆரஞ்சு, ரெட்டு,
அது இல்லாமல் பிளாக்கு உள்ள ஃப்ளாரசன் கலர் கூட இருக்குது. இப்போ என் கையில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக கிரிக்கெட்டர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய பால் தான். இந்த பால் வந்து 4-piece பால்னு சொல்கிறாங்க. 4 பீஸ் சேர்ந்து செய்யக்கூடிய பால் தான் இது. இது வந்து 2 வகையில் வருதுன்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து ரெட் கார்க் பால் அண்ட் ஒயிட் கார்க் பால். ரெட் கார்க் பால்ஸ் வந்து டெஸ்ட் மேட்ச்சில் யூஸ் பண்ணுவாங்க அண்ட் ஒயிட் கார்க் பால்ஸ் வந்து ஒன் டேஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வேறு தான். வேறுனா இது வந்து சீக்கிரமாக தேயாது, இது சீக்கிரமாக தேயும், இது ஸ்விங் கம்மியாகும், இது ஸ்விங் சூப்பர் ஆகும். அதான் இதோட வித்தியாசம். நமக்கு எல்லாருக்குமே சின்ன வயசுல ஒரு பெரிய கனவு இருக்கும், ஒரு பெரிய கிரிக்கெட்டர் ஆகணும்னு சொல்லிட்டு. இப்போலாம் நம்மளால தான் ஆகும் இல்லை, நம்ம பசங்களாவது ஆக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இருப்பீங்க. அவங்களுக்கான எக்யூப்மெண்ட் தான் இது. நம்ம பசங்க வந்து ஃபாஸ்ட் போலிங் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த எக்யூப்மெண்ட் என்ன பண்ணலாம்னா பாலை இதில் இன்சர்ட் பண்ணிட்டு இதுலேருந்து இழுத்து போட்டிங்கன்னா ஃபாஸ்ட் போலர்ஸ் போடக்கூடிய அதே பேஸ் வந்து இந்த எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுமா. இந்த எக்யூப்மெண்ட்டோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1800 ஸ்டார்ட் ஆகுது. இந்த சைடில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷட்டில் பேட்ஸு, டென்னிஸ் ராக்கெட்ஸ் எல்லாமே இருக்குது. இது வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 300, ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ்லேருந்து ரொம்ப காஸ்ட்லியான நெட்டட் பேட்ஸ் வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா இங்கே வந்து நேராகவே பார்த்து இதை வாங்கிக்கலாம். நம்ம சின்ன வயசுலேருந்து ஒரு கனவாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இப்போ என் கையில் இருக்குது, ஸ்கேட் போர்ட். இந்த ஸ்கேட் போர்டு வந்து எங்கேயாவது கிடைக்காதா, எங்கேயாவது விற்காதான்னு சொல்லிட்டு நான் நிறைய இடத்துல தேடியிருக்கேன். கடைசியில் இந்த கடையில் இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் ஸ்கேட் போர்ட்ஸ் அதிகமாக தேடுற ஒருத்தராக இருந்தீங்கன்னா இந்த கடைக்கு கண்டிப்பாக வந்து பாருங்கள். சூப்பரான ப்ராடக்ட் இது, ரொம்ப அருமையாக இருக்குது. போகிறப்போ நான் கண்டிப்பாக இதை வாங்கிட்டு தான் போகிறேன். இந்த சைடில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டேபிள் டென்னிஸ் பேட்ஸ் இருக்குது. நான் இதுவரைக்கும் நிறைய டேபிள் டென்னிஸ் பேட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் இந்த டேபிள் டென்னிஸ் பேட் வந்து ரொம்ப காம்பாக்டாக, ரப்பர்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக ஸ்மூத்தாக இருக்குது, விளையாடும் போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு பேட்டாக தான் இருக்குது. உங்களுக்கு வேணால் நீங்களும் வாங்கி பாருங்கள். இப்போ என் கையில் இருக்க எக்யூப்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பெல்லி ஃபேட்டை குறைக்கக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட் தான். பார்க்க வீல் மாதிரி இருக்குது, நம்ம அதிகமாக புஷ்அப்ஸ் பண்ணி கஷ்டப்பட தேவையில்லை. அதுக்கு பதிலாக இந்த வீல் மாதிரி யூஸ் பண்ணுற டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம பெல்லி ஃபேட்டை குறைக்கலாம். உங்களுக்கு பெல்லி ஃபேட்டை குறைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்யூப்மெண்ட்டை வாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலேஞ்சி டெய்லி சுகருக்காகவோ பிபிக்காகவோ டெய்லி ஜாகிங் போகிற ஒருத்தராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷூ நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன். ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது, ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்குது, குஷன்ஸ்லாம் உள்ள ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது. டாப் பிராண்ட் ஷூஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான ப்ரைஸில் இருக்கும், ஆனால் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா 1500 ஒரு சூப்பரான ஷூ இருக்குது. டெய்லி ஜாகிங் போகிற ஒருத்தராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வாங்குங்க. நீங்கள் யார் மேலேயே செம்ம காண்டாந்து இந்த மாதிரி குத்துணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஒரு ப்ராடக்ட் இந்த பஞ்சிங் பேக். இது வந்து இங்கே வந்து வேரியஸான ஹைட்ஸு, வேரியஸான வெயிட்ஸில் கிடைக்குது. ஸோ நம்ம மாட்டக்கூடிய இடத்துக்கு ஏற்ற மாதிரி இதை மாற்றிக்கலாம். இதோட ப்ரைஸ் வேரியேஷன் பார்த்தீங்கன்னா 2800 to 12000 வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு தேவையான அத்தனை ஸ்போர்ட்ஸ் குட்ஸுமே இருக்க ஒரு கடை தான் வந்து தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் எம்போரியம். இந்த மாதிரி கடைக்கு வந்து நீங்களே நேரில் வந்து பார்த்தா தான் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கணும்னு தெரியும். இதே மாதிரி ஃபாலோ மீல வேறு ஒரு எபிசோடில் சந்திப்போம். அண்டில் அண்ட் பை ஃப்ரம் ராஜ்குமார். மறக்காமல் பிளாக்ஷிப் கோவா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. யுவன் சங்கர் ராஜாவின் 25 வருட இசைப்பயணத்தை பிரம்மாண்டமாய் கொண்டாடும் பிளாக் ஷிப்ஸ் யுவன் 25 வருகின்ற May 7 சென்னை நந்தனம் YMCA கிரவுண்டில் நடக்க இருக்கிறது. டிக்கெட்ஸ் அவைலபிள் அட் புக் மை ஷோ. நான் நோ ப்ராப்ளம் தான்.